கிறிஸ்து இயேசுவின் பார்த்த சகோதர சகோதரிகளே, ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு செல்வதற்காக ஒரு பேருந்திலே பலரும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பேருந்திலே ஊரிலே நல்லவர் என்று கருதப்படுகின்ற பெரியவர் ஒருவரும் பயணம் செய்கின்றார். அதே பேருந்திலே ஒரு ஏழை முரடன் போல காட்சியளிக்கின்ற மற்றொருவனும் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். இவர்கள் எல்லோரும் அந்த பேருந்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பேருந்து நெடுந்தூரம் சென்றதும் திடீரென இடியிடித்து மழை பெய்ய தொடங்கியது. மரம் ஒன்று முறிந்து சாலையிலே விழுந்து அந்த சாலையை வாகனங்கள் செல்லாத அளவுக்கு அந்த மரமானது முறிந்து விழுகின்றது. மழையும் விடவில்லை. அப்போது அந்த ஊரிலே நல்லவர் கூறினாரா, இங்கு யாரோ பாவம் செய்தவன் இருக்கின்றார், அதனால்தான் இந்த துன்பம் நமக்கு நேரிடுகின்றது. இந்த பேருந்தை விட்டு நாம் எங்குமே செல்லாத அளவுக்கு மழை பெய்து கொண்டிருக்கின்றது. அதனால் எல்லோரும் கீழே இறங்கி ஒருவர் ஒருவராக அதோ தூரத்தில் இருக்கின்ற அந்த மரத்தை தொட்டுவிட்டு வாருங்கள், யார் பாவம் செய்தவனோ அவனை ஆண்டவன் தண்டிக்கட்டும் என்றார். எல்லோரும் அதற்கு சம்மதித்தனர். எல்லோரும் அந்த வண்டியில் இருக்கின்ற அந்த ஏழை முரடன் தான் பாவம் செய்தவன் என்று சந்தேகம் கொண்டனர். ஒவ்வொருவராக வண்டியிலிருந்து இறங்கி மரத்தை தொட்டுவிட்டு வந்தனர். எதுவும் நடக்கவில்லை. இறுதியாக மிஞ்சியது முரடனும் நல்லவருமே. இப்போது முரட்டு மனிதனின் முறை. நல்லவர் மீது யாருமே சந்தேகப்படவில்லை. அந்த ஏழை முரடன் வண்டியை விட்டு இறங்கி சென்று மரத்தை தொட்டபோது திடீரென்று இடி இடித்து வானத்திலிருந்து பெரிய மின்னல் ஒன்று அந்த இடம் நோக்கி விழுந்ததாம். அவன் திரும்பி பார்த்தான். அவன் வந்த அந்த பேருந்து தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தது. அவன் மட்டும் உயிர் பிழைத்தான். அப்படியெனில் அந்த பேருந்திலே வந்ததில் அவன் மட்டும்தான் நல்லவன் என்று நினைத்தான். அன்பானவர்களே, நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைத்ததல்லவா? இன்ற இறை வார்த்தை வழிபாடும் நமக்கு இதைத்தான் உணர்த்துகின்றது. இயேசு நமக்கு விடுதலை தர வந்த அரசர் என யூதர்கள் நினைத்து அவரோடு இந்த எருசலேம் நோக்கி பயணிக்கின்றார்கள். ஆனால் அவரது பயணமோ மீட்பை தரும் பாடுகளுக்கானது. நம்முடைய வாழ்வின் பயணமும் பாடுகளுக்கானது. அதுவே மீட்பு என்னும் புது வாழ்வுக்கானது என்பதை இந்த நாளிலே உணர்வதற்கு இந்த பாடுகளின் ஞாயிறு நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு தருகிறது. அன்பானவர்களே, தொடக்கத்தில் தவக்காலத்தின் ஐந்தாவது ஞாயிற்றுக்கிழமை தான் பாடுகளின் ஞாயிறாக கொண்டாடப்பட்டு வந்திருக்கின்றது. அதன் பிறகுதான், குறிப்பாக இரண்டாம் வத்திக்கான் சங்கத்திற்கு பிறகுதான் இந்த தவக்காலத்தினுடைய ஆறாவது ஞாயிற்றுக்கிழமை பாடுகளின் ஞாயிறாக கொண்டாட ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைக்கு அதுவே குருத்து ஞாயிறாகவும் கருதப்படுகின்றது. இது புனித வாரத்தின் தொடக்கமாக அமைகின்றது. இன்றைய இந்த பாடுகளின் ஞாயிறு இயேசுவினுடைய பயணத்தையும் பாடுகளையும் தியானிக்க நமக்கு அழைப்பு தருகின்றது. குருத்தோலை மந்திரித்தல், பவனி, ஓசானா கீதம் இவை அனைத்தும் இயேசு கழுதை மீது உட்கார்ந்து எருசலேம் நகருக்குள் சென்ற அந்த இயேசுவினுடைய பயணத்தை நினைவுபடுத்துவதாகவும், இன்றைய இறை வார்த்தை வழிபாடு குறிப்பாக நற்செய்தி பகுதி அவருடைய பாடுகளை நம் உள்ளங்களிலே நினைவுபடுத்துவதாகவும் இருக்கின்றது. அன்பானவர்களே, இயேசுவின் பயணத்தை பற்றி நன்கு அறிந்து கொள்ள அவர் பயணத்தோடு தொடர்புடையவைகளை பற்றி நாம் தெரிந்திருக்க வேண்டும். பெத்தனியா, இது இறைவனின் கொடை வீடு என்னும் பொருள்படக்கூடிய ஒரு ஊர். இந்த ஊரில்தான் இயேசு தன்னுடைய பணி வாழ்வினுடைய இறுதி நாட்களில் அடிக்கடி இரவில் தங்கியிருந்தார். இயேசுவினுடைய வெண்ணேற்றம் இறுதியில் இங்குதான் நிகழ்ந்தது. வரலாற்றில் அதிகமான வன்முறை இங்குதான் நடந்திருக்கிறது. இயேசுவினுடைய காலத்திலும் இது ஒரு அமைதியற்ற நகராகவே இருந்தது. அதனால்தான் இயேசு எருசலேம் நகரை
நெருங்கி வந்தபோது அதை பார்த்து அழுதார். இயேசுவினுடைய இந்த பயணம் அவர் முன்னறிவித்தவாறு மார்க்கனர் செய்தி 10:33 எருசலேமில் மீட்பு திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக பாடுகளை ஏற்கப்படுவதை நோக்கி அமைகின்றது. கழுதை. இயேசு கழுதை குட்டியின் மீது அமர்ந்து செல்லும் செயல் இயேசுவின் தாழ்மையை குறிக்கும் செயல் அல்ல. கீழே நாடுகளிலே கழுதை மதிப்பிற்குரிய ஒரு விளக்காக கருதப்பட்டது. யூத தலைவராகிய யாயிரின் புதல்வர்கள் கோவேறு கழுதைகளின் மேல் பயணம் செய்தனர். நீதி தலைவர்கள் 10:4 அரசு ஆலோசகரான அரித்தோபரும் 2 Samuel 17:23 சவுல் அரசரின் பேரன் மெபிபோசேத்தும் கழுதையின் மீது ஏறி சென்றனர். 2 Samuel 19:26 அன்றைய நாளிலே போருக்கு போகின்ற அரசர் குதிரை மீது ஏறி செல்வதும் போர் முடிந்து அவர்கள் மீண்டுமாக அமைதியின் அரசராக வருகின்ற பொழுது கழுதை மீது ஏறி வருவதும் வழக்கமாகவே இருந்திருக்கின்றது. எசையா 3:1-3 உள்ள இறை வார்த்தைகள், 1 Samuel 4:26 இவ்வாறு இயேசு இச்செயலின் வழியாக தாம் ஒரு நாட்டை விடுதலைக்காய் போரிட செல்லும் அரசர் அல்ல, மாறாக வெற்றி என்னும் மீட்பை அமைதியை அருள வந்திருக்கும் இறைமைதன் என்பதை எடுத்துரைக்கின்றார். குருத்தோலை. இது வெற்றியின் சின்னமாக கருதப்பட்டது. கிமு 164 யூத மக்களே எருசலேமை விடுவித்து ஆலயத்தை தூய்மைப்படுத்திய நேரத்தில் மக்கள் தழைகளால் அழகு செய்யப்பட்ட கழிகளையும் பசு கிளைகளையும் வெற்றியின் சின்னமாக்கிய இந்த குருத்தோல்களையும் ஏந்தி செல்கின்றனர். 2 Macabeus 10:7 யூதாவின் உடற்பிறப்பான சீமோன் கிமு 142 பகைவரை அழித்து எருசலேமுக்கு விடுதலை வழங்கிய போது புகழ்பாக்களையும் நன்றி பாக்களையும் பாடிக்கொண்டும் குருத்தோலைகளை பிடித்து கொண்டும் இசை கருவிகளை இசைத்து கொண்டும் கோட்டைக்குள் அவர்கள் நுழைந்தார்கள். 1 Macabeus 13:51 இவ்வாறு இஸ்ரேல் மக்களுக்கு குருத்தோலை ஒரு வெற்றியின் சின்னமாய் இருந்தது. குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவர்கள் இயேசுவோடு உடன் சென்ற பொழுது விடுதலை உணர்வுகள் அவர்களுக்குள் நிரம்பி நின்றன. எருசலேமில் இயேசுவின் வெற்றி பவனியின் போது ஓசனா என்னும் கீதத்தை இந்த மக்கள் பாடியது 118 திருப்பாடலை குறிப்பாக 25-26 எடுத்துரைப்பதாக இருக்கின்றது. ஓசானா என்னும் சொல் இந்த பாடலில் சிறப்பிடம் பெறுகின்றது. ஓசானா என்னும் இந்த அரமேய எபிரேய சொல்லுக்கு விடுதலை தாரும் வெற்றி தாரும் என்பது பொருள். காலப்போக்கில் இச்சொல் ஒரு வாழ்த்து சொல்லாக பயன்பட்டாலும் அதன் முதல் பொருள் விடுதலை தாரும் அல்லது எங்களுக்கு விடுதலை என்பதாகும். அன்பார்ந்தவர்களே, ரோமை பேரரசின் கீழ் பல்வேறு வழிகளில் அடிமைப்படுத்தப்பட்டு வந்த இந்த யூதா மக்கள் ரோமை பேரரசை வீழ்த்தி தங்களை மீட்க ஒரு அரசர் வருவார் என்று எதிர்பார்த்து சூழலில்தான் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தி நோயாளிகளை குணமாக்கிய இயேசுதான் தங்கள் எதிர்பார்த்த மெசியா என நம்பி அவரை கழுதையின் மீது உட்கார வைத்து ஓசானா கீதத்தை பாடி இவர்கள் எருசலேமை நோக்கி செல்லுகிறார்கள். ஆக இந்த இஸ்ரேல் மக்களை பொறுத்தவரை இயேசுவினுடைய இந்த பயணம் தங்களை மீட்பதற்காக ஒரு மெசியா அரசர் வந்திருக்கின்றார் என்ற ஒரு நினைவுகளுக்கான ஒரு பயணம். ஆனால் இயேசுவினுடைய இந்த கழுதை பயணம் சிறுவை பயணத்திற்கான அடித்தளம் என்பதை அவர்கள் உணரவே இல்லை. இயேசு எருசலேமில் நுழைவதற்கு முன்பு லாசரை உயிர்ப்பிக்கின்றார். அதை கண்ட பலரும் அவர் மீது நம்பிக்கை கொள்ளுகின்றார்கள். இது பரிசேயர்களும் சதுசேயர்களுக்கும் ஒரு மிகுந்த அச்சத்தை உருவாக்கியது. எனவே அவர்கள் எப்படியாவது எருசலேமில் இயேசுவை கொல்ல வேண்டும் என்று சதி திட்டம் தீட்டுகிறார்கள். இது இயேசுவுக்கு தெரிய வந்த பிறகும் கூட அவர் தன்னுடைய பாடுகளுக்காக இந்த எருசலேமை நோக்கிய பயணத்திலே தன்னை முழுவதுமாக உட்படுத்துவதை பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இயேசுவினுடைய இந்த பயணம் பாடுகளை ஏற்று
மீட்பு என்னும் இலக்கை நிறைவேற்றுவதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாகும். இன்றைய இறைவார்த்தை வழிபாடு இயேசுவினுடைய பாடுகளை தியானிக்க அழைக்கின்றது. குறிப்பாக இந்த நற்செய்தி வாசகம் அவரினுடைய இரண்டு விதமான பாடுகளை எடுத்துரைக்கின்றது. ஒன்று அவருடைய உடல் பாடுகள், உடல் துன்பங்கள். இயேசுவினுடைய அநியாய தீர்ப்பு, கனமான சிலுவை, கன்னத்தில் அறை, சாட்டையடி, முள்முடி, விலாவில் ஈட்டி கீழே விழுதல் மற்றும் சிலுவையில் அறைந்த ஆணிகள் என இயேசு எண்ணற்ற உடல் துன்பங்களை, அதாவது பாடுகளை அனுபவித்தார். அது மட்டுமல்லாது இயேசு உள்ளத்து பாடுகளையும் ஏற்றார். தாவீதின் மகனுக்கு ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்ற பிறக என ஆர்ப்பரித்து பாடிய மக்கள் பிளாத்திடம் சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று கூறியதும், மேலும் தன் நண்பர்களாக கருதிய சீடர்களுள் யூதாஸ் பணத்திற்காக அவரை முத்தமிட்டு காட்டி கொடுத்ததும், பேதுரு மூன்று முறை அவரை மறுதளித்ததும், இயேசு எண்ணற்ற உள்ளத்து பாடுகளை அனுபவித்தார் என்பதற்கான சாட்சிகளாக அமைகின்றது. அன்பார்ந்தவர்களே, இயேசு மகிழ்வோடு எருசலேம் நகருக்குள் பயணித்ததைப் போல நாமும் இன்று இந்த உலகில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த பயணத்தில் நமக்கு பாடுகளே வேண்டாம் எனும் உணர்வை நாம் கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்திலே எனக்கு துன்பமே வரக்கூடாது என்ற ஒரு உணர்வு இன்றைக்கு நம்மிடையே இருக்கின்றது. இயேசுவின் பயணமே பாடுகளுக்காகத்தான். அவரது பாடுகள் மக்களின் மீட்பிற்காக என்பதை அவர் முற்றிலும் அறிந்திருந்தார். அதனால்தான் பயணத்தையும் பாடுகளையும் இயேசு மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டார். ஆனால் இயேசுவை பின்பற்றிய மக்கள் அவரின் பயணத்தில் மட்டுமே நிலைத்திருக்க விரும்பினார்கள். பாடுகளுக்குள் அவர்கள் செல்ல விரும்பவில்லை. இன்று நம்மிலும் பல உலக ஆசைகளுக்குள் மூழ்கி பாடுகளை வெறுத்து இந்த உலகத்திலே வெறும் பயணத்தில் மட்டுமே வாழ ஆசை கொள்ளுகின்றோம். பயணம் நம்மை நேரடியாக மீட்பை நோக்கி அழைத்து செல்வதில்லை. பயணம் பாடுகளுக்காகவும் பாடுகள் மீட்பு என்னும் புது வாழ்விற்காகவும் என்பதை உணர்ந்து கொள்ளத்தான் இன்றைய பாடுகளின் ஞாயிறு நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு தருகின்றது. இயேசு நம்முடைய துன்பத்தை அழிப்பதற்காக பாடுகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக நாம் துன்பத்தை வாழ்க்கையில் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பதை அறியவும், அதுவே வாழ்வின் வெற்றிக்கான படுக்கை என்பதை உணரவும் அவர் இதை செய்தருளினார். அதனால்தான் என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் தொடர்ந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றும். மத்தேயு 16:24 கூறுகின்றார், துன்பத்தின் வழியே வெற்றி கிடைக்கும். பாடுகள் இயேசுவின் வாழ்வில் கடைசி வார்த்தைகள் அல்ல, மாறாக அது புனித வாரத்தின் முதல் வார்த்தை. அதனுடைய நிறைவு அவரின் உயிர்ப்பில் இருக்கிறது. நம்மில் பலரது வாழ்வும் பாடுகளை நோக்கி பயணிக்கலாம். ஆனால் அதன் நிறைவு நம் ஒவ்வொருவருக்கும் உயிர்ப்பு என்னும் புது வாழ்வை கொடுக்கும். அன்பார்ந்தவர்களே, நாம் எவ்வளவு கீழே விழுகிறோம் என்பது முக்கியமல்ல, அதன் பின் எப்படி மேலே எழுகிறோம் என்பதை முக்கியம். கிறிஸ்தவர்களின் பாடுகளுக்கு உயிர்ப்பு என்னும் புது வாழ்வு நிச்சயம் உண்டு என்பதை இயேசுவின் உயிர்ப்பை நோக்கிய அவரின் பயணமும் பாடுகளும் நமக்கு எடுத்துரைக்கிறது. குருத்து ஞாயிறு என்னும் பாடுகளின் ஞாயிறு கிறிஸ்தவர்களின் பயணத்திற்கும் பாடுகளுக்கும் உயிர்ப்பு என்னும் நம்பிக்கையை தருகிறது என்பதை நாம் ஒவ்வொருவருமே இன்றைய நாளிலே உணர்ந்து கொள்வோம். பாடுகளின் பயணத்திற்கு தயாராவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பான்.